சூப்பரான ஒரு யூடியூப் சேனலை பற்றி தான் பார்க்க போகிறோம், மிஸ்டர் கேமரா பைத்தியம். இந்த சேனலை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் சூப்பரான கேமரா பற்றி டீட்டெயில்ஸும் அப்புறம் லைட்டிங் செட்டப் எப்படி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பட்ஜெட்டில் வந்து எப்படி நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து முக்கியமாக சூப்பரான வ்ளாக்ஸ் எல்லாம் கவர் பண்ணுறாங்க. என்ன வ்ளாக்ஸ்னால் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எப்படி எடுக்கிறது அப்படின்ற ஒரு வ்ளாக் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் பைக்ஸ் எங்கே இருக்குது, அதுக்கப்புறம் நல்ல நல்ல பொருள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு நிறையா வ்ளாக் போட்டிருக்காரு, அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. மெயினாக வந்து கேமரா பற்றி ரிவ்யூவும் பண்ணுறாரு. சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வேற லெவலில் ஒன்று சூப்பரான ஆசமான மூணு மன்சூன் ஃபோட்டோகிராஃபி பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு மொபைல் ஃபோட்டோகிராஃபி. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நம்ம வேறு வேறு லெவலான சூப்பரான மொபைல் ஃபோட்டோகிராஃபி வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் எம்பி வாலா அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அந்த பிளேலிஸ்ட்டு கிளிக் பண்ணி நீங்கள் பழைய வீடியோலாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இந்த ஐடி தான், அதாவது என்னோடய ஃபோட்டோகிராஃபி ஐடி. உங்களுக்கு டைம் இருந்தால் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்து எடுக்கிற ஃபோட்டோவை அந்த ஐடிக்கு வந்து டேக் பண்ணிடுங்க. டேக் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து ஸ்டோரியில் போடுவேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் இருக்க ஆளை கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா டெலகிராம் குரூப்பு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் ஜாயின் பண்ணால் நம்ம வந்து போடுற பிஎன்ஜி பேக்ரவுண்டு அப்புறம் வந்து ப்ரீசெட் எல்லாமே அதில் தான் போடுவோம். ஸோ அது வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் ஐடியில் வந்து டேக் பண்ணிடுங்க, நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஏன்னா ஒரு 10 பேருக்கு ஷேர் ஆகணும்னா லைக் பண்ணால் தான் ஷேர் ஆகுது. ஸோ வந்து லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து சாரி இந்த ஃபோட்டோஸ் வந்து நான் எதில் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் கேமரா ஆப் யூஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கூகுள் கேமரா பற்றி தெரில அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் கேமரா அப்படின்னு ஒரு வீடியோ கொடுக்குறேன், அந்த வீடியோ பாருங்கள். சாதாரண உங்கள் ஃபோனில் குவாலிட்டி இல்லை, கிளாரிட்டி இல்லை அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இந்த கூகுள் கேமரா வச்சு சூப்பரான ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோவை இருக்கிற மூணு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நான் கூகுள் கேமரா தான் யூஸ் பண்ணேன். முதல்ல வந்து சூப்பரான ஒரு ஸ்பிளாஷ் ஃபோட்டோ தான் எடுக்க போகிறோம். இந்த ஃபோட்டோக்கு உங்கள் ஃபோனில் இருக்க ப்ரோமோட ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஒயிட் பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்கில் வச்சுக்கோங்க. ஷட்டர் அப்படின்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும், 1/1000 வச்சுக்கோங்க. ஐஎஸ்ஓ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபோட்டோ வந்து எவ்வளோ பிரைட்னஸில் இருக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஷட்டர் வந்து ஃபுல்லாக இருக்கணும். ஃபோக்கஸ் மோட் வந்து இன்ஃபினிட்டியில் வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம கீழே வந்து ஃபுல் ஃபோக்கஸில் இருக்கணும். லென்ஸு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து நார்மல் லென்ஸில் இருந்தால் போதும், மேக்ரோவோ வைட் ஆங்கிலோ இருக்கக்கூடாது. ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு நம்ம அதில் வந்து தண்ணியில் மிதிக்கிற டைமில் சடக்குன்னு ஒரு கிளிக் எடுக்கணும். ஸோ அது எப்படின்னா, மிதிக்க போகிறேன் அப்படியே ஒரு மிதிக்கிற டைமில் ஒரு கிளிக் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கிளிக் வந்து எப்படி இருக்குன்னா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி வேறு லெவலில் இருக்கும். ரெண்டு ஃபோட்டோ ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எடிட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு சிம்பிளான கலர் கரெக்ஷன் தான். மழை பெய்யும் போது எல்லாரோட காரும் சூப்பராக வேறு லெவலில் ஃபாக் அடித்து செம்மையாக இருக்கும். உள்ளேருந்து பார்க்கவும் வெளியேருந்து பார்க்கவும் சூப்பராக இருக்கும். இந்த ஃபோட்டோவை எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப்பு கூகுள் கேமரா ஆப் தான். ஸோ உங்கள் ஃபோனில் கூகுள் கேமரா ஆப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டு நேராக அப்படியே காரை திறந்து உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜன்னலில் வேறு லெவலில் அப்படியே ஃபாக் அடிச்சிருக்கு பாருங்கள். நம்ம பேர் எழுதலாம், ஹார்ட் வரையலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் மெதுவாக காருக்குள்ளே படுத்துக்கிட்டு காலை தூக்கி இந்த மாதிரி ஜன்னல்கிட்ட வச்சுட்டு உங்கள் கூகுள் கேமரா ஓப்பன் பண்ணி சூப்பராக ஒரு பிக்சர் எடுத்துக்கோங்க. எடுத்த ஃபோட்டோவை அடோப் லைட்ரூம் ஆப்பில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா, ஜஸ்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு ப்ரீசெட் வந்து கொடுத்துருக்கேன். அந்த ப்ரீசெட் என்ன ப்ரீசெட் அப்படின்னா, இந்த ஒரு க்ரீன் கலர் ப்ரீசெட். ஸோ இந்த ப்ரீசெட்டை டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண தெரில அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லைட்ரூம் ப்ரீசெட் அப்படின்னு ஒரு வீடியோ கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. மேலே இருக்க மூணு புள்ளியை கிளிக் பண்ணுறீங்க, காப்பி செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு நம்மளோட ஃபோட்டோ இங்கே இருக்குது. ஸோ இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்க மூணு புள்ளியை கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு பேஸ்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த பேஸ்ட் செட்டிங்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோவோட மொத்த கலருமே சேஞ்ச் ஆயிரும். இந்த ஃபோட்டோவில் நான் ஃபஸ்ட்டு வந்து நான் க்ரோப் பண்ணிக்கிறேன். இந்த க்ரோப் டூல் எடுத்துகிட்டு இதில் வந்து மேலே இருக்க சைஸை கிளிக் பண்ணி இதில் வந்து 4:5 அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா கொஞ்சம் க்ரோப் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷனை கொடுத்தோம்னா நம்ம ஃபோட்டோ வந்து சரிஞ்சிருந்தாலும் நேராக ஆயிரும். ஓகே, டிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து எனக்கு கொஞ்சம் ஒயிட் வந்து எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுது. அதுக்கு கீழே இருக்கிற டெம்பரேச்சர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெம்பரேச்சரை கொஞ்சம் ப்ளூ கலரில் ஆக்கிக்கிறேன். எனக்கு இந்த ப்ளூ வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் கீழே இருக்கிற அந்த கார்னரை செக் பண்ணிட்டோம். செக் பண்ணிவிட்டு வந்து விஜினிட்டியை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். குறைச்சிக்கிட்டு இதில் வந்து ஃபெதரை வந்து கொஞ்சம் கூட்டிக்கிறேன், ஏன்னா அந்த ரவுண்டு கார்னர் வந்து பிளாக்கில் இருந்தால் அந்த சன்லைட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஃபோட்டோவை ஷேர் அப்படின்றதை கிளிக் பண்ணி சேவ் டு டிவைஸ்ன்னு கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம பாட்டை ஆட் பண்ணுறதுக்கு பிக்ஸ் ஆப்பை யூஸ் பண்ணலாம்.
பிக்ஸா டேப் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஸ்டிக்கர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஸ்டிக்கரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா இப்படி நிறையா ஸ்டிக்கர்ஸ் வரும், நெட் ஆனில் இருக்கணும். சர்ச் பட்டனை கிளிக் பண்ணுறீங்க. சர்ச் பட்டனை கிளிக் பண்ணிட்டு மியூசிக் பிளேயர் அப்படின்னு அடிச்சு கொடுக்குறீங்க. மியூசிக் பிளேயர் அடிச்சு கொடுத்தோன்னா ஏகப்பட்ட ஸ்டிக்கர் வரும். இதில் உங்களுக்கு எந்த ஸ்டிக்கர் ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த ஸ்டிக்கர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தூரம் கீழே தள்ளிட்டு போனால் நிறையா ஸ்டிக்கர் கிடைக்கும். ஸோ இதில் வந்து நான் ஒரு எனக்கு பிடிச்ச சூப்பரான ஸ்டிக்கரை செலக்ட் பண்ணிக்கிறேன். என்னோடய ஸ்டிக்கரை நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு அதை வந்து கொஞ்சம் சுருக்கி இந்த சென்டர்லேயே வைக்கலாம், இந்த சைட்லேயே வைக்கலாம். ஸோ சைடில் வச்சுக்கிறேன். சைடில் வச்சுட்டு இதில் ஒரு பிக்சர் இருக்குது பாருங்கள், அதை வந்து நம்ம வேறு பிக்சர் போட போகிறோம். ஸோ அது எப்படின்னா இந்த பக்கம் அந்த 100% இருக்குது பாருங்கள், அதை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க, ஏன்னா அந்த கிளாஸில் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பிக்சர் இருக்குது பாருங்கள், அதை வந்து மேலே ஒரு ஆட் பட்டன் இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு இதில் வந்து ஆட் அப்படின்னு இருக்கும், அந்த ப்ளஸ் பட்டனை கொடுத்தோன்னே நம்ம கேலரியில் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிக்சரை சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்கும் அந்த பிக்சர் க்ரோப் அப்படின்ட்டுருக்கு பாருங்கள், அந்த க்ரோப்பை கொடுக்குறீங்க. ஸ்கொயர் அப்படின்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ரொட்டேட் பண்ணிக்கிறேன், ஸ்கொயர் அப்படின்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து ஸ்கொயரில் க்ரோப் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா சிம்பிளாக நம்ம வந்து ஜூம் அவுட் பண்ணி நம்ம பிக்சர் வந்து கரெக்டாக வச்சுக்கலாம். இந்த பிக்சரோட ஃபுல் ஃப்ரேமாக வச்சா நல்லாயிருக்குன்னு தோணுது. ஸோ அதனால் வந்து இந்த பிக்சரை வந்து நான் ஃபுல் ஃப்ரேமாக வச்சுக்கிறேன் ஒரு எட்ஜஸில். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா டிக் பண்ணிக்கலாம், ஏன்னா வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து நம்ம வந்து டிக் பண்ணிக்கலாம். ஓகே, டிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ட்ரா பட்டனுக்கு போயிட்டு ட்ராவை கிளிக் பண்ணுறோம். அதில் இருக்க லெஃப்ட் சைடில் இருக்க மூணு புள்ளியை கிளிக் பண்ணி சேவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபோட்டோ வந்து ரொம்பவே ஹெச்டியாக வந்து சேவ் ஆயிரும். உங்களுக்கு கரெக்ஷன் இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம். மன்சூன் டைம்னாலே கண்டிப்பாக நமக்கு எல்லாமே ஞாபகம் வருது ஒரு டீ தான். ஸோ இன்றைக்கி இந்த ஃபோட்டோ வந்து ஒரு டீயை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. நம்ம வாழ்க்கையில் எல்லா இடத்துலையுமே டீ குடிப்போம். ஸோ நம்ம எங்கே டீ குடித்தாலும் இந்த மாதிரி ஒரு மொபைல் ஃபோட்டோகிராஃபியை ட்ரை பண்ணி நம்மளோட இன்ஸ்டாகிராம்லாம் பகிரலாம், ஸ்டோரியில் கூட போடலாம். ஸோ டீயை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் நாங்கள் எல்லோரும் குடித்து வச்ச மிச்ச கிளாஸில் இருந்த டீயெல்லாம் ஊற்றி ஒரு கிளாஸாக ஆக்கிட்டேன். ஸோ இந்த கிளாஸில் இருக்க டீயை வச்சு தான் இப்போ நம்ம ஃபோட்டோ எடுக்க போகிறோம். உங்கள் ஃபோனில் கூகுள் கேமரா ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இப்படி கிளாஸை வச்சுட்டு டச் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு கோடு வரும். கீழே உள்ள கோடு ஜூம் பண்ணுறதுக்கும் மேலே உள்ள கோடு எக்ஸ்போஷர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும். டச் பண்ணிவிட்டு எவ்வளோ பிரைட்னஸ் வேணுமோ செட் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ வந்து ஃபோக்கஸ் மாறாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான லொக்கேஷன், நீங்கள் போன இடத்துலையே ஒரு சூப்பரான லொக்கேஷன் வந்து செட் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு சூப்பராக இந்த மாதிரி கிளாஸை வச்சு ஒரு சூப்பரான ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம எடுத்த ஃபோட்டோவை அடோப் லைட் ரூமில் ஆட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு என்னென்னா க்ரோப் பண்ணுறோம், இதை கிளிக் பண்ணுறோம். அந்த மூணாவது டூலை கொடுத்தோம் அப்படின்னா ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து நான் டீ கிளாஸ் அளவுக்கு ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரைட் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்க ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து 4:5 கொடுத்தா இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் போடுற அளவுக்கு இருக்கும். ஸோ க்ரோப் பண்ணலாம் வேண்டாம், ஃபுல்லாகவே வைப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி டிக் பண்ணிக்கிறேன். டிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய சின்ன சின்ன செட்டிங்ஸை என்னென்னா எக்ஸ்போஷரை கிளிக் பண்ணுறீங்க, இதில் வந்து பிளாக்கை லைட்டாக குறைக்கிறீங்க, ஒயிட்டை வந்து லேசாக கூட்டுறீங்க, ஷேடோ வந்து லேசாக கூட்டுறீங்க, ஹைலைட்ஸ் வந்து கொஞ்சம் குறைக்கிறீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் கான்ட்ராஸ்ட் வந்து லேசாக கூட்டிக்கோங்க. கீழே இருக்கல ஒரு சூரியகாந்தி பூக்கு கீழே ஒரு ஆப்ஷன், ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து டெம்பரேச்சர், இது வந்து கொஞ்சம் ப்ளூவில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் ஒரு கலர் வீல் இருக்குது பாருங்கள், அந்த வீலை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம கலர் வந்து சேஞ்ச் பண்ணலாம். பச்சை கலரை கிளிக் பண்ணி சாச்சுரேஷனை ஃபுல்லாக கூட்டிக்கிறேன், ஹியூ வந்து லேசாக குறைஞ்சிக்கிறேன். ஏன்னா இந்த ஃபோட்டோக்கு செட் ஆகிற மாதிரி தான் என்னால் பண்ண முடியும். ஒரு ப்ளூஇ ஸ்டோன் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு கலரை கிளிக் பண்ணி லூமினஸ் அப்படின்ற கூட்டினா நம்மளோட கையோட கலர் வந்து கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா ஆகும். அதுக்கப்புறம் டன் பண்ணிக்கலாம். டன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து ஒரு கட்டத்துக்குள் வட்டம் இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதற்கு டெக்ஸ்டர் அப்படின்றது கொஞ்சம் கூட்டிக்கோங்க, ஏன்னா வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் கிளாரிட்டி அப்படின்றதுக்குலாம் அதையும் கொஞ்சம் கூட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து விஜினிட்டி அப்படின்றது பாருங்கள், அதை வந்து அப்படியே கம்மி பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து அதில் இருக்க ஃபெதர் அப்படின்ட்டுருக்குல அதை வந்து கூட்டிக்கோங்க, ஏன்னா அந்த ரவுண்டு கார்னரும் இருக்கணும் ஆனால் ரொம்பவும் இருக்கக்கூடாது அப்படின்றது தான். அதுக்கப்புறம் மறுபடியும் டெம்பரேச்சர் கிளிக் பண்ணுறோம், இதில் வந்து விபன்ஸ் அப்படின்றத கூட்டுறோம். அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன், ஒரு ப்ளூஇஷ் லைட் டோன் இருக்கிற மாதிரி. இப்போ தான் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம ப்ரோ ஆப்போட வேலை தொடங்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முக்கோணம் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிவிட்டு ஷார்பனிங் அப்படின்றத கொடுத்துக்கோங்க, நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படிங்க கொடுத்துக்கோங்க. இந்த மாஸ்கிங் அப்படின்றதுல இதில் வந்து ரெண்டு விரலை வச்சு நீங்கள் இப்படி இழுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த இடம்லாம் ஷார்ப்பாக இருக்கணுமோ அந்த இடம்லாம் அதுவே செலக்ட் ஆகிரும். மேலே இருக்கல நம்ம இன்ஸ்டாகிராம், ஐயோ குளறதே, லைட் ரூம் ஆப்பில் மேலே இருக்க ஃபஸ்ட்டு டூலை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இங்கே இருக்க ப்ளஸ் பட்டனை கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த ரவுண்டு பட்டனை கொடுத்துட்டு இப்படி ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில்.
ரவுண்ட் பட்டன், ஜஸ்ட் ஸ்க்ரீனில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ இது வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம ஒரு சன்லைட் கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த ரெண்டாவதாக இருக்கிற ஆப்ஷனில் கலரை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து கலர் அப்படின்னு இருக்கு பாருங்கள், இதில் வந்து நம்ம சன்லைட்டுக்கான ஒரு எல்லோயிஷ் கலரை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் வந்து எக்ஸ்போஷர் அப்படின்றது கூட்டிட்டு ஒயிட் அப்படின்றது கூட்டிக்கோங்க, பிளாக் அப்படின்னு குறைச்சி செட் ஆகிக்கோங்க. அப்புறம் வந்து கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிறது கம்மி பண்ணிக்கோங்க. நான் எக்ஸ்போஷர் ரொம்ப கூட்டிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு மீடியமான அளவில் வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். கலர் வந்து ரொம்ப கூடியிருக்கு, ஸோ அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளோட சூப்பரான ஃபோட்டோ ரெடி ஆயிடுச்சு. இப்படி இருந்த ஃபோட்டோவை செம்மையாக கலர் கலெக்ஷன் பண்ணி ஒரு ட்ராவலுக்கோ இன்ஸ்டாகிராமில் போடுற அளவுக்கோ சூப்பராக கலர் கலெக்ஷன் பண்ணியாச்சு. இதில் நீங்கள் இங்கே ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், இங்கேயும் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ண ப்ரீசெட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.